Hi friends, welcome to my little bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஊட்டியோட கண்டினியூ தான் இங்க பார்க்க போறோம். ஊட்டிலேருந்து குன்னூர் போயிட்டு குன்னூர்லேருந்து நாங்கள் நேராக மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் ரீச் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டோம். உள்ளே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. உள்ளே நல்லா இருந்துச்சு, நல்லா க்ரீனிஷாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நேராக டிக்கெட் வாங்க போயாச்சு. அடல்ட்டுக்கு 900, சில்ட்ரன்ஸுக்கு 790. டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே என்ட்ர ஆனதுமே ஒரு மேப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு மேப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை கேம்ஸ்னு வேறு இருக்குது, வாட்டர் கேம்ஸ்னு இருக்குது. ட்ரை கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வாட்டர் கேம்ஸ்க்கு போகணும். வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டு அப்புறமா நம்ம ட்ரை கேம்ஸ் உள்ளலாம் விட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனது 100 ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. உள்ளே ஒரே இருட்டாக ஹாஸ்பிட்டல் மாதிரி. அதை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததும் நம்மளுடைய பேகு, ஃபோன்ஸ், மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கீ வாங்கிக்கணும். நம்மளுக்கு ஒரு லாக்கர் கொடுப்பாங்க. பக்கத்துலேயே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, குளிக்கிறது எல்லாம் செஞ்சுக்கலாம். அந்த லாக்கரில் நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபிஷ் அக்வாரியம் இருந்துச்சு. அதோட என்ட்ரன்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலான்னு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே நல்ல அழகழகான ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு. பாருங்கள், ஒரு பிங்க் அண்ட் எல்லோ கலர் ஃபிஷ்ஷு, நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது. இது ஒரு மூன் லைட்னு சொன்னாங்க. இந்த ஃபிஷ் டைப்பு நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கேயே பார்த்துட்டு நின்னாச்சு. இந்த பிங்க் ஃபிஷ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோல்டன் கலர் ஃபிஷ், இந்த ஆக்வாரியம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சு. குரூப்பாக வரவங்க இங்கே ஐ லவ் பிளாக் தண்டர், த பாய்ஸ் அப்படின்னு நிறைய ட்ரெஸ் கோடில் ஒரே மாதிரியான நிறைய ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது, வாங்கிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே இந்த பேரட்ஸ் இருந்துச்சு. நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த பேரட்ஸ் கூட நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். உள்ளே போய் அலோ பண்ணுவாங்க. பேரட்டை தூக்கி கையில் வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுக்கு 50 ரூபீஸ்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு 5D தியேட்டர்னு இருந்துச்சு. அங்கே போனோம். அங்கே ஒரே நேரத்தில் 40 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு மினி தியேட்டர். அந்த சேரில் நம்மளை வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஒரு டேமேஜான ரோலர் ஹோஸ்டர், ஒரு கரடு முரடான பாதையில் போனால் எப்படி இருக்குன்றது தான் அந்த கேமு. உள்ள 5 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. இங்கே ஒரு மிரர் மேஸ் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. சரி அதுல போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே லைனில் நின்றுட்டு இருந்தோம். உள்ள போனதும் இப்படி தான் நிறைய லைட்ஸ், கலர்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. உள்ளே எங்கே பார்த்தாலுமே மிரர்ஸாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஆரோஸ் போட்டிருக்காங்க, அது வழியாக போகிற மாதிரி இருக்குது. அந்த லைட்ஸ் ஆனாய் ஆஃப் ஆகுறதுல அந்த ஆரோ மார்க் கூட எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ நம்ம கையை வச்சு வச்சு தான் பார்த்து பார்த்து போகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு டைப் இருந்துச்சு. அது அந்த டைப் பிடிச்சதுக்கப்புறம் இந்த டைப், இதுவும் நல்லா இருந்துச்சு. எந்த சைடு போகிறதுனே தெரியல. கையை வச்சு தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இல்லைன்னா நம்ம போய் அந்த மிரரில் இடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து கவனமாக போங்க. மிரர் மேஸ் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே மேகி, வெஜ் ரோல், ரோஸ் மில்க் ஷாப் இருந்தது. பக்கத்தில் இல்யூஷன் ரைட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உள்ளே போனதும் அப்படியே சுற்றுற மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வந்ததும் மயக்கமே வந்துருச்சு. அண்ட் கொலம்பஸ் ரைட், இதுக்கு போயிட்டு நாங்கள் நேராக சாப்பிட போயிட்டோம். உள்ளேயே சாப்பிட்றதுக்கெலாம் இடம் இருக்குது.
நாங்கள் வெஜ் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் ரைட்ஸ்க்கு போயாச்சு. நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. இந்த சைடு வந்து உமன்ஸும் சில்ட்ரன்ஸும் தான் விளையாடணும் அப்படின்னாங்க. ஜென்ஸ்லாம் இங்கே அலோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்களோட சேர்ந்து நம்மளும் குதிச்சாச்சு தண்ணியில். நல்லா ரைட்ஸ்லாம் பின்னாடி இருந்த அந்த எல்லோ ப்ளூ ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் சறுக்கிட்டு வர்றது அண்ட் பக்கத்தில் இந்த ஒரு வாட்டர் ஃபால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு அருவியில் குளிச்ச ஃபீல், நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வாட்டர் ஸ்லைடு வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பெரிய வாட்டர் ஷவர் மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுவும் இது பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்லைட் பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போகிற மாதிரி. அண்ட் இந்த இது சூப்பராக இருந்துச்சு. இதில் உட்காந்துட்டு நம்ம கையாலேயே துடுப்பு போட்டுட்டு ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு ரீச் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்லைடு வந்து நம்ம படுத்துகிட்டே சறுக்கிக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப இந்த மாதிரியே நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. வேவ் பூல் அதெல்லாம் வந்து டைமிங்க்கு தான் ஆன் பண்ணுறாங்க வேவ் பூல்னு சொல்லிட்டு. அண்ட் அவ்வளோதான், 5:30 ஆகிடுச்சு, கிளம்புற டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.